தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் பேடிஎம், பேடிஎம் என்றால் என்ன. ஸோ இதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை அது இதுன்னு சொல்லி சலுப்படைய வைக்காமல் ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் வந்து பேடிஎம் பற்றி அதோடைய பயோகிராஃபியை வந்து இந்த 7 பாயிண்ட்ஸ் கடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு போரிங்குமே அடிக்காது, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். ஸோ என்கிட்ட இல்லை வெளியில் கேட்டிருக்க நிறைய நண்பர்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு நிறையா வீடியோஸில் வந்து கேட்டிருந்தாங்க. என் வீடியோவில் கேட்கலாம், மற்ற சேனலோட வீடியோஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து இந்த சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேட்டு இந்த சீரியஸ் இன்னும் பன்மடங்கு பெரியதாகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் வந்து இன்னும் வந்து படிப்படியாக ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு மெயின் டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். பேடிஎம் என்பது இ பேமெண்ட் மற்றும் இ கமர்ஷியல்ஸ் பிராண்ட் ஆகும். பேடிஎம் ஆகஸ்ட் 2010 அறிமுகப்படுத்தியது. இதன் கன்சியூமர் பிராண்டின் பேரண்ட் கம்பெனி 197 கம்யூனிகேஷன் ஆகும். இதன் பெயர் பேமெண்ட் த்ரூ மொபைல், அதாவது மொபைல் மூலம் செலுத்துதல் என ஒரு சுருக்கமாகும். ஜனவரி 2017 ஆண்டில் 13,000 ஊழியர்கள் மற்றும் இந்தியா முழுவதும் 3 மில்லியன் ஆஃப்லைன் ஒரு வியாபாரிகள் உள்ளனர். இது பேடிஎம் கட்டணம் நுழைவாயிலில் மற்றும் பேடிஎம் வாலெட் ஆகியவற்றையும் இயங்குகிறது. மார்ச் 2017 தொடங்கி பேடிஎம் கனடாவில் அதன் சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. கனடா முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேடிஎம் பற்றி பேசணும். ஸோ இதுக்கடுத்து வந்து பேடிஎம்மில் இருக்கிற பயோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பேடிஎம்மின் பயோகிராஃபி. டைப் ஆஃப் பிஸ்னஸ் பிரைவேட், ஃபவுண்டர் 2010, ஹெட் குவார்ட்டர்ஸ் நோய்டா உத்தரப்பிரதேஷ் இந்தியா. ஏரியா சர்வ்ட் வேர்ல்டு வைட். ஃபவுண்டர்ஸ் விஜய் சேகர் சர்மா. கீ பீப்புள்ஸ் விஜய் சேகர் சர்மா சேர்மேன் ஆஃப் பேடிஎம், ரேணு செட்டி சிஓ அண்ட் எம்டி ஆஃப் பேடிஎம், அமித் சின்ஹா சிஓஓ ஆஃப் பேடிஎம். பேரண்ட் 197 அலிபாபா. வெப்சைட் paytm.com. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து பேடிஎம்னா என்ன, ஸோ பேடிஎம்மோட பயோகிராஃபி இப்போல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் தமிழில் வந்து யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த டைமில். ஸோ ஏதாச்சும் ஒரு புது விஷயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரே சின்ன பாயிண்ட் மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்ட்டு டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. எப்பயுமே கீழே எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து எதுக்கு வந்து டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் அதை டிஸ்லைக் பண்ணிங்க. நான் இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டேன் நம்ம சேனல். ஸோ அப்படி ரீச் ஆனோடனே பார்த்தோன்னா 8 or 7 லைக் டிஸ்லைக்ஸ் இருக்குது, 6 லைக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு ரொம்பவுமே வந்து சேட் ஆகிடுச்சு, என்னால் யாருமே பிடிக்கலையே அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் டிஸ்லைக் பண்ணாலும் சரி, ஸோ அந்த டிஸ்லைக் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அப்போ சொன்னால் தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து என்னால் வந்து சரி பண்ணிக்க முடியும், அது மாதிரி நம்ம சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே சீரீஸ் உங்களுக்கு வந்து இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கும். ஸோ இன்னும் வந்து 1 மாதத்துக்கு மட்டும் நம்ம சேனலில் அதிகப்படியான வீடியோஸ் வந்து வராது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். நான் 10th பப்ளிக் வரப்போது நான் எழுத போகிறேன். ஸோ அதனால தான் ஸோ வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வரும் அது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்புறம் எந்த டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தினைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வரும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் நல்ல உடல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.